நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவை நடவடிக்கைகளில் பங்கேற்பது அதிக அளவில் குறைந்து வருவது குறித்து குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான வெங்கையா நாயுடு கவலை தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று லோக்மத் நாடாளுமன்ற விருதுகளை முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் சமாஜ்வாதி தலைவர் முலாயம் சிங் யாதவ் திரு சிவா சுப்ரியா சுலே உள்ளிட்ட எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கி பேசிய அவர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அவை நடவடிக்கைகளில் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் அவையில் போதிய உறுப்பினர்கள் இல்லாததால் அவை நடவடிக்கைகளை ஒத்திவைக்க வேண்டிய நிலை ஏற்படுவது வருந்தத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார் விமர்சனங்களும் அதிருப்தி தெரிவிப்பதும் ஜனநாயகத்தின் இன்றியமையாத அம்சங்கள் என்று கூறிய வெங்கையா நாயுடு உறுப்பினர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்கும்போது கூச்சல் எழுப்ப தேவையில்லை என்றும் தெரிவித்தார் நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் விரோத மனப்பான்மையுடன் பங்கேற்பது ஆரோக்கியமான ஜனநாயகத்திற்கும் நாடாளுமன்ற நடைமுறைகளுக்கும் உகந்தது அல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் அரசியல்வாதிகள் மாற்றுக் கட்சிகளை சேர்ந்தவர்கள் என்பதையும் ஆளுங்கட்சிக்கு எதிரிகள் அல்ல என்பதை உணர வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார்